ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மைதா பிஸ்கெட் குட்டி குட்டி பிஸ்கெட் வந்து எப்படி செய்யலான்றதா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்களாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கடையில் வாங்கினோம்னா எந்த எண்ணெயில் போடுறாங்க, எத்தனை நாள் ஆச்சு, என்ன இதுன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால அதனால் ஒன்றும் இல்லை. சரி வாங்க, அது எப்படிலாம் செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு பவுல் எடுத்திருக்கோம். அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு இந்த மைதா மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் வந்து 1/2 கப்பு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்தாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 150 சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். 150 கிராம் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நான் வந்து 10 ரூபா பாக்கெட் அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப்பு ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நான் சப்பாத்தி கட்டையில் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். தேய்ச்சி எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கோடு போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஒரு அடை சட்டி வச்சுக்குவோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இது கூட இது உருண்டை பிடிச்ச மாவு வந்து கட் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளே வந்து போட்டுக்கலாம். அப்படி அப்படியே திருப்பி விடுங்க, இல்லைனா பிஸ்கெட் வந்து இதாயிடும். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் வந்து வருதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா நீள நீளமாக எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். தட்டில் கொட்டையிலே நம்மளுக்கு எப்படி நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருங்க ஆற விட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான நம்மளோட இது வந்து இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இதை ரிவீல் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். மொறு மொறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து 1/2 கப்பு தான் மாவு போட்டோம். எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா. இதே நீங்கள் கடையில் வாங்க போட்டீங்கன்னா 300-400 வரும். நம்ம வெறும் சிம்பிளான 3 பொருள் வச்சு சூப்பராக மைதா மாவு, சர்க்கரை, அது கூட கொஞ்சம் நெய், எண்ணெய், 4 பொருள் தான் வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை பிஸ்கெட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.